நியோமேக்ஸ் நிதி நிறுவன மோசடி வழக்கில் இடைத்தரகராக செயல்பட்டவர்களை கைது செய்து அவர்களின் சொத்துக்களையும் பறிமுதல் செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. நியோமேக்ஸ் நிதி நிறுவனம் தங்களது நிறுவனங்களில் முதலீடு செய்வோருக்கு மாதம் அதிக வட்டியுடன் முதலீடு தொகையும் பன்மடங்காக திருப்பி தரப்படும் என வாக்குறுதி அளித்தது. இதை நம்பி மதுரை, திண்டுக்கல், தேனி, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் பல கோடி ரூபாய் முதலீடு செய்தனர். ஆனால் நிறுவனம் வாக்குறுதி காப்பாற்றாமல் முதலீடு செய்தவர்களை மோசடி செய்தது. இது தொடர்பாக பலரும் புகார் அளித்த நிலையில் அதன் பேரில் இந்த வழக்கை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் கரூர் லோகநாதன், ரவிச்சந்திரன் உள்ளிட்ட 7 பேர் பல லட்சம் ரூபாய் கொடுத்த தங்களையும் பாதிக்கப்பட்டவர்கள் பட்டியலில் சேர்த்து சாட்சிகளாக விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என மனு அளித்தனர். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி முரளி சங்கர் நியோமேக்ஸ் நிதி நிறுவன மோசடி வழக்கு விசாரணையை துரிதப்படுத்த வேண்டுமென அறிவுறுத்தினார். நியோமேக்ஸ் நிதி நிறுவன மோசடி வழக்கில் பல்வேறு மாவட்டங்களில் இடைத்தரகராக செயல்பட்ட நபர்களையும் கைது செய்து அவர்களின் சொத்துக்களையும் பறிமுதல் செய்ய மதுரை பொருளாதார குற்றப்பிரிவுக்கு உத்தரவிட்டு வழக்கை நீதிபதி ஒத்திவைத்தனர்.